ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் நஃபி சேனல். இன்னைக்கு நம்ம அரபியன் புக்காரி ரெசிபி போகிறோம். வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம். ஸ்டெப் 1, அரபியன் மசாலா. ஒரு வானல்ல பிரியாணி இலை ஒன்று, பட்டை ஒன்று, கொட்டைமல்லி ஒரு ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், கிராம்பு ரெண்டு, சீரகம் அரை ஸ்பூன், ஏலக்காய் ரெண்டு, எல்லாத்தையும் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்புறம் அதை மிக்சியில் போட்டு காஞ்ச எலுமிச்சை பழம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த அரைச்ச மசாலால ஸ்பூன் மஞ்சத்தூள், ஸ்பூன் உப்பு, அரைச்ச காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன், கலர் பவுடர் கொஞ்சம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரபியன் மசாலா ரெடி. ரெண்டு கப் பாஸ்மடி அரிசிய நல்லா களைஞ்சி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 கப் கேரட் போட்டு 1 கொஞ்சம் காஞ்ச திராட்சை போட்டு 5 நிமிஷம் அடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வெங்காயம், கொட்டைமல்லி கொஞ்சம், அப்புறம் ஏலக்காய் ரெண்டு, அப்புறம் கொஞ்சம் பட்டை, அப்புறம் சீரகம் கொஞ்சம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அப்புறம் 2 தக்காளி விழுது, அப்புறம் அரபியன் மசாலா 1 ஸ்பூன், எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி ஊட்டி 1 உப்பு போட்டு 1 சிக்கன் ஸ்டக் போட்டு தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஊற வச்சு அரிசி ஊற்றி மூடிடுங்க. பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பாடை கிளறி விட்டு வறுத்து கேரட்டும் திராட்சையும் போட்டு மூடிடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணுங்க. அரபியன் புக்காரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.